எம்டி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு தடவை அப்பாயின்ட்மென்ட் வாங்கி கொடுங்க இந்த டிசைனை என்ன நோக்கத்தோட கிரியேட் பண்ணனும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா பிடிக்கும் சார் இட்ஸ் இம்பாசிபிள் நானே நினைச்சாலும் இப்ப எம்டி பார்க்க முடியாது அது மட்டும் இல்ல அவர் இந்த ஆபீஸ்ல இல்ல ஹெட் ஆபீஸ்ல இருக்காரு நீங்க அவரை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறதை விட இதுல ஏதாவது ஆல்டரேஷன் பண்ண முடியுமா இல்ல வேற ஏதாவது புது டிசைன் பண்ணி எம்டி இம்ப்ரஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க சொன்ன மாதிரியே எம்டி க்கு டிசைன் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் சார் பாவம் சார் சத்யா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க சார் பரவாயில்ல வேற டிசைன் ரெடி பண்ண சொல்லிருக்கீங்கல்ல ஆ சொல்லிருக்கேன் சார் எம்டி இம்ப்ரஸ் பண்றதுக்காக இதுல ஏதாவது ஆல்டரேஷனோ இல்ல வேற ஏதாவது புது டிசைனோ பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் சார் ஓகே வெரி குட் சத்யா புது டிசைன் ரெடி பண்ண உடனே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஓகே சார் டேய் நல்லா இருக்கிற டிசைன் நல்லா இல்லன்னு ஏன்டா மேனேஜர் கிட்ட போய் சொல்ல சொல்ல எல்லாம் காரணமாதாம்மா என்ன காரணம் நம்ம ஆபீஸ்க்கு எம்டி நீதானே தெரிய கூடாதுன்னு சத்யாவோட எதுக்குடா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு சத்யாவுக்கு தான் வேலை செய்யற கம்பெனியோட எம்டி யாருங்கற ஆர்வத்தை முதல்ல உண்டாக்கணும் இப்போ நான் இந்த டிசைன் சரியில்லைன்னு சொன்ன உடனே சத்யா இன்னும் வெறியோட என்னை எப்படி இம்ப்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக ஹார்ட் வர்க் பண்ணுவா தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவ கம்பெனில தொடர்ந்து வர்க் பண்ணுவாமா ஒரு இன்வால்வ்மென்ட் நம்ம கம்பெனி மேல வந்ததுக்கு அப்புறம் தான் இது நம்ம கம்பெனி நான் தான் எம்டின்னு அவளுக்கு தெரியப்படுத்தணும் அப்பதான் சத்யா உடனே கம்பெனியை விட்டு வெளிய போக மாட்டா நீ சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியல உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சத்யாவோட கோவம் அதிகமாகிட போகுதுடா அப்படி இல்லம்மா என் பிளான்ல எதுவும் தப்பு நடக்காது நான் எப்படியும் சத்யா மனசுல இடம் பிடிச்சு காட்டுறேன் என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு இன்னும் இந்த சம்பூர்ணத்தை காணுமே நான் கூட நேத்து அந்த அம்மா கிட்ட சொன்னேன் மாப்பிளை வீட்டுக்காரங்க வருவாங்க கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கும் சீக்கிரமா வாங்கன்னு ஏன் அந்த அம்மா இப்படி பண்றாங்க என்னவோ எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு சீக்கிரம் வாடி வணக்கங்க வணக்கம்மா என்ன சம்பூர்ணம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு தெரியல இவ்வளவு லேட்டா வரீங்க மன்னிச்சிடுங்க இவளையும் கூட்டிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு ஆமா இது யாரு இவ இங்க ரெண்டாவது பொண்ணு தாரணி மொத்த பொண்ணு வேலைக்கு போயிடுவா கடைசி பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுவா நானும் வேலைக்கு வந்துட்டா இவ வீட்டுல தனியா தானே இருப்பா அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்ல பரவாயில்ல நம்ம சௌமியாக்கு துணையா இருக்கட்டும் நீ மேல போமா நீங்க வந்து வேலையை பாருங்க வா ஏ மல்லிகா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வராங்களே அவங்களுக்கு என்ன டிஃபன் பண்ண போற இத பாருங்க வர்றவங்க சம்பந்த முடிவாகாம கை நினைக்க மாட்டாங்க அதனால காஃபி மட்டும் போதும் டிஃபன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அம்மா நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்கம்மா நல்ல விஷயம் பேசும்போது ஸ்வீட்காரன் கொடுத்து பேசுறதுதான் சம்பிரதாயம் அதனால ஸ்வீட்காரன் செஞ்சிடலாங்க எனக்கு சம்பூர்ணம் சொல்றது கரெக்ட் தாங்க அவங்க சொல்றது பழசா இருந்தாலும் சம்பிரதாயங்கிறது அதானே சரி அப்படியே நீங்க ரெடி பண்ணிடுங்க அப்புறம் மாப்பிள்ள அவங்க அப்பா அம்மா தங்கச்சி புரோக்கர் மொத்தம் அஞ்சு பேர் தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தரணி நீ போய் அப்படி உட்காரு நான் வேலையை பார்க்கணும் அம்மா நானே ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ போய் உட்காரு இங்க உட்காரலன்னா என்னமா மேல ரூம்ல சௌமியா ரெடி ஆயிட்டு இருக்கா நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு சரி போ அவங்க அலங்காரம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு போ சரிமா இப்படியே மாடிப்படி ஏறினா ஃபர்ஸ்ட் ரூம் சரிங்க ஆண்டி சம்பூர்ணம் புதுசா எதுவும் ரெடி பண்ண வேண்டாம் வீட்லயே ஸ்வீட் இருக்கு கார இருக்கு அதுவே உங்களுக்கு கொடுத்துடலாம் சரிங்க அப்ப நான் டீ போடுறேன் சரிமா நீங்க டீ போடுங்க ஹாய் ஐ அம் தரணி ஹாய் ஐ அம் சௌமியா உங்க வீட்ல வேலை செய்றாங்கல்ல சம்பூர்ணம் அவங்களோட பொண்ணு தான் நான் உங்க அம்மா தான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க அப்படியா உங்களதான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்களா ஆமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீ கூட தான் அழகா இருக்க thank you so much என்ன மாதிரி நீங்க சுடிதார் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் அழகா இருப்பீங்க பொண்ணு பார்க்க வரப்போ புடவை தான் கட்டணும் சுடிதார் எல்லாம் போடக்கூடாதுன்னு அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இல்லைன்னா நானும் உன மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் சே இந்த அம்மாங்களே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் இது பண்ணாத அது பண்ணாதன்னு சட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க
இவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மா இவங்க தான் சார் மாப்பிளோட அப்பா அம்மா வாங்க எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க போங்க உள்ள வாங்க வாங்க உட்காருங்க 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 சார் வாங்க தம்பி உட்காருங்க இருங்க உங்களுக்கு நீங்க இருங்க நான் எடுத்துக்கறேன் நான் எடுத்துக்கறேன் எங்களை பத்தி தரகர் உங்களுக்கு சொல்லிப் பாரு நினைக்கிறேன் சொன்னாரு சொன்னாரு புடிச்சதனால தான பொண்ணு பார்க்க வரோன்னு சொன்னோம் ரொம்ப சந்தோஷம்மா சார் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னு தெரியும் எந்த டிபார்ட்மென்ட்ல இருக்கீங்க ரெவென்யூ டிபார்ட்மென்ட்ல வேலை பாக்குறீங்க ஏன்டா இப்படி நர்வஸா இருக்க மாப்ளியா லட்சணமா நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட இரு அப்புறம் பொண்ணு உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போதே என்னம்மா உங்க அண்ணன் ஏதோ சொல்லிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல அண்ணனுக்கு குடிக்க தண்ணி வேணுமானு கேட்டிட்டு இருந்தா இதுக்கா தாய்க்கா மல்லிகா என்னங்க முதல்ல தண்ணி கொடுத்து அனுப்புமா ஆ சரி அப்படியே பொண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு பாரு சரி பாக்குறேன் ஆ சம்பர்ணா இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல மாப்பிளைக்கு வந்திருக்க உங்களுக்கு போய் தண்ணி கொடுங்க நான் போய் சௌமியா ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துட்டு வரேன் நான் சொல்லும்போது டீ பலகாரம் கொண்டு வந்து போதும் சரிங்க நான் பாத்திட்டே நிக்கறீங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க இவங்க பேர் சம்பூர்ணம் நேத்து தான் நம்ம வீட்ல வேலைக்கு செந்தாங்க ஊர் பொள்ளாச்சி பாவ நல்ல வாழ்ந்துகிட்ட குடும்பம் அவங்க சொத்து பத்து புருஷனையும் இழந்துட்டு மூணு பொண்ணுங்களோட இந்த ஊருக்கு அனாதே வந்து நின்னுக்காங்க தெரிஞ்சவங்க வீட்ல தான் குடி இருக்காங்க ஏதாவது வேலைக்கு சேர்த்து விடுங்கன்னு சொல்லி இருந்தாங்களா அவங்க தான் இங்க அனுப்பி வச்சாங்க ரொம்ப தங்கமானவங்க என்னமோ தெரியலங்க இந்த அம்மா நேத்து தான் வேலைக்கு வந்தாங்க இவங்களே எங்க வீட்டு வேலைக்கு வந்தவங்களா நினைக்கல எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறேன் சரிங்கமா பொண்ண வர சொல்லுங்க பாத்துறலாம் ஆ இதோ பாத்துறலாம் சம்பூர்ணம் அந்த ஸ்வீட் கார்த்தல ரெடி பண்ணுங்க இது ஓகே அப்புறம் நீதுவோ சௌமியா ரெடியாமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க போலாமா ஆ இருங்க இருங்க போதுமா போது டைம் ஆகுதுல்ல இருங்க ஆண்டி மாப்பிள்ளை பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கணும்ல அதனால தான் சரிமா வா போங்க ஆல் தி பெஸ்ட் என்னலாம் இருக்கு ஓ இது ஒரு ரூமா ஹாய் எங்க இருந்து வெளில போலாம்னு நினைக்கிறேன் இங்கே உட்காரு வெளியே வராத சொல்றேன் இல்ல இங்கே உட்காருன்னு ஏமா நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கே வெளியில வர கூடாது சம்பூர்ணம் அந்த ஸ்வீட் கார்த்தல எடுத்து வா இத வந்தறேங்க நல்லா பாத்துக்குமா மாப்ள நீங்களும் நல்லா பொண்ண பாத்துங்க
தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆ, பிடிச்சிருக்கு. மாமாதா மாப்பிள்ளையா? என்னம்மா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதான் பொண்ணு தலையாட்டிருச்சே, சம்பந்தம் தான் அர்த்தம். நீங்க ஒரு நாள் மாப்பிள்ளை வந்து பாத்துட்டீங்கன்னா நிச்சயதார்த்தத்தை பேசி முடிச்சிடலாம். அதான் இங்கேயே எல்லாம் பாத்துட்டோமே, இவங்க வீட்டுக்கு வேற போய் பார்க்கணுமா என்ன? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நீங்க என்னமா சொல்றீங்க? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க கிளம்புறோங்க. சரிங்க. உங்க தங்கச்சி எப்படி இங்க வேலைக்கு வந்தா? நான் சம்பந்தம் பண்ண போற வீடுன்னு தெரிஞ்சு வந்தாலும் தெரியாம வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவங்க வேலைக்காரியா இருந்தா எனக்கு கௌரவ குறைச்சல். அவளை முதல்ல இங்கிருந்து வேலையை விட்டு போக சொல்லுங்க. காஃபி சாப்பிடுறியம்மா? காஃபி வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன இன்னும் காயத்ரி இவ்வளவு கோமா போறாங்க? தெரியலங்க. என்னடா, என்ன ஆச்சு? தெரியலம்மா, ஏதோ கோவத்துல போறாங்க. என்னாச்சுக்கா, ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? அந்த பொறுக்கி ராஸ்கல் எப்படியோ என் மூவ தெரிஞ்சுக்கிட்டு என்ன லாக் பண்ணிட்டான். என்னக்கா சொல்ற? காயத்ரிமா, பொறுக்கி ராஸ்கல்னு சொல்லும் போதே உனக்கு தெரியல அந்த பிரகாஷ் தான் ஏதோ அவங்கள டென்ஷன் பண்ணிருக்கான்னு. ஆமா,
இன்னைக்கு ஏதோ தகவல் அறியும் உரிமை சட்டத்துல அப்ளை பண்ணிருக்கிற அந்த பிரகாஷோட பரீட்சை பேப்பர் வரும்னு சொன்னியேக்கா, பேப்பர் கிடைச்சிருச்சா? அந்த பேப்பர் கிடைச்சதுன்னா அதை வச்சு அவனை நல்லா அசிங்கப்படுத்திடலாம்க்கா. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது முடியாம போயிடுச்சு. வினு, அவ அங்கங்க ஆளுங்களை வச்சு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். என்னக்கா சொல்ற? நான் அவன் பேர்ல தகவல் அறியும் சட்டத்து மூலமா அவன் எக்ஸாம் பேப்பர் வேணும்னு கேட்டிருந்தேன். மேல கவர் மட்டும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆபீஸ் கவரா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற தகவல் பிரகாஷ் சொல்றதா இருக்குன்னு பாம்பின் கால் பாம்பறின்ற மாதிரி உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க 8 அடி பாஞ்சா நான் 32 அடி பாய்வேன். என்னடா இது? இருங்க ஒரு நிமிஷம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா எனக்கு தெரியாம என் பேர்ல அப்ளை பண்ணி என் பரீட்சை பேப்பரை வாங்குற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்படி அநியாயமா என் உரிமையில நீங்க எப்படி கை வைக்கலாம்? டேய் என்னடா இப்படி பேசுற? உங்க கிரிமினல் மூளையை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருந்ததால எப்படியோ நீங்க இப்படி ஒரு குறுக்கு வழிய கையாளுவீங்கன்னு அங்க இருக்கிற என் ஆளுங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். நான் நினைச்சபடியே நீங்க வந்துட்டீங்க, என் ஆளுங்க எனக்கு தகவல் சொல்லிட்டாங்க. நீங்க எந்த குறுக்கு வழியிலயும் சரி நேர் வழியிலயும் சரி என்னை ஜெயிக்கவே முடியாது. என்னடா இப்படி தோத்துட்டேமேன்னு உங்க முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குமே. ஐயோ, அந்த கண்கொள்ளா காட்சியை என்னால பார்த்து ரசிக்க முடியாம போயிடுச்சு. உங்க முயற்சி தோல்வியில முடிஞ்சதுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அண்ணியாரே. என்னடா என்ன லெட்டர்ல அவமானப்படுத்தினது இல்லாம இப்ப நேர்ல குத்தி காட்டி அவமானப்படுத்துறியா? என்ன அண்ணியாரே, நான் லெட்டர்ல சொன்னதுதான் இப்பவும் சொன்னேன். உங்களோட ஏமாற்றமான டென்ஷனான முகத்தை பார்த்து ரசிக்க முடியாம போயிடுச்சுன்னு நேர்ல பார்க்க தான் இப்படி சொன்னேன். அது மட்டும் இல்ல, நீங்க நான் கவர்மெண்ட் வேலைக்கு போறதை தடுக்கிறதுக்கு எந்த குறுக்கு வழியும் கையாளுவீங்கன்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்க முகத்தரையே கிழிக்க வேண்டாமா? அதுக்குதான் இப்படி பண்ண. என்னமா இதெல்லாம்? எதுக்காக நீ அவனுக்கு தெரியாம அவன் பேர்ல தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அவன் பரீட்சை பேப்பருக்கு அப்ளை பண்ண? அவன் தான் நல்லா பரீட்சை எழுதியிருக்கானே. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், அவனை எதிரியா நினைக்காத, அவனை வாழ விடுன்னு. அப்புறம் எதுக்கு இந்த வன்மம்? போதும் நிறுத்துங்க. என்ன இந்த பொறுக்கி பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? அவன் நல்ல பரீட்சை எழுதி மார்க் எடுத்து பாஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் எழுதின பரீட்சை பேப்பரை யாராவது பார்த்திருக்கீங்களா? இவன் ஒரு ஃப்ராடு. இவன் ஒண்ணும் தன்னோட திறமையில கவர்மெண்ட் வேலைக்கு போக போறதில்ல, நேர்மையான வழியில வேலைய தேடிக்கல. அரசாங்க நடைமுறைகள் எல்லாம் கண் துடைப்புக்காக செஞ்சுட்டு அரசியல்வாதி இன்ஃப்ளூயன்ஸ்லதான் வேலைக்கு போறான். காந்தியவாதியான உங்களுக்கு இதுல உடன்பாடுதானா?